வணக்கம் நண்பர்களே, ஆக்சி இன்புட்டு கொடுக்கறதுக்காக 6 ரிப்பன் வயரை எடுத்திருக்கேன். அதில் வந்து மஞ்சள் வயரை ஒரு இன்புட்டில் பற்ற வச்சுருக்கேன், ஒரு ஆக்சி இன்புட்டில். அடுத்து பச்சையை பற்ற வைக்கிறேன், அது வந்து கிரவுண்டு. அடுத்து ப்ளூ பற்ற வைக்கிறேன், அது ஒரு இன்புட்டு. அடுத்து ஆக்சி டூவில் வந்து வயலட்டை பற்ற வைக்கிறேன். அப்புறம் வந்து சிமெண்ட்டை வந்து கிரவுண்டில் பற்ற வைக்கிறேன். ஒயிட்டை வந்து ஆக்ஸ் டூ இன்புட்டில், இன்னொரு இன்புட்டில் பற்ற வைக்கிறேன். அடுத்து அந்த ரிப்பனை வேறு அப்படியே சேமாக நம்ம கேபினட்டில் ஒட்டுறதுக்காக ஒரு போன் பிக்ஸை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டினோம்னா சேமாக ஒட்டிக்கிறோம். அடுத்து செலக்ட் சுவிட்சு கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம், அதான் மெயினு. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இருந்து ரெண்டாவது பின் இருக்கு பாருங்க, அதில் அப்படியே அந்த மூணு செலக்ட் சுவிட்சிலையும் அப்படியே சேமாக அப்படியே ஒரே ஒரு கம்பியை வச்சு அப்படியே எல்லாத்தையும் சால்டர் பண்ணிவிட்றணும். அப்படியே பேரல் கனெக்ஷனாக அப்படியே எல்லாத்தையும் சால்டர் பண்ணிடணும். சால்டர் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்குன்னா, இது வந்து எர்த்து கனெக்ஷனுக்காக நான் சொல்கிறேன். அந்த லாஸ்ட்டு சுவிட்சு கனெக்ஷனை கட் பண்ணணும் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து மேக்ஸ் இன்புட் வயர் எடுத்தோம்ல, அதில் இந்த கிரவுண்டு வயர் மட்டும் தனியாக பிரிச்சுக்கணும். அதாவது இந்த ஒரு ஆக்சி இன்புட்லாம் வந்து பச்சை இந்த இப்போ இந்த பேனல் காட்டுற பாருங்க, இந்த செலக்டருக்கு நம்ம ரெண்டு ஆக்சி வந்து கொடுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு இருக்க சுவிட்சு வந்து இஎஸ்பி போர்டுக்காக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஆக்சி இன்புட்லேருந்து வர்ற கிரவுண்டை ஒரு சுவிட்சு நடு சுவிட்சில் பற்ற வைக்கிறேன் ஃபஸ்ட்டு பின்னில். அடுத்து இன்னொரு ஆக்சு ரெண்டாவது ஆக்சிலேருந்து வர்ற கிரவுண்டை இந்த பக்கம் இருந்து மொதல் சுவிட்சில் கீழே அந்த கிரவுண்டை பற்ற வைக்கிறேன். எதுக்கு இப்படி எர்த்து தனித்தனியாக பிரிக்கிறோம்னா, எந்த இன்புட் கொடுக்குறோம்னா அந்த எர்த்து மட்டும் தான் உள்ளே வரணும், மற்றது கட்டாயிரணும் அதுக்காக. அடுத்து வந்து ஆக்சி ஒன்றோட இன்புட்டு ஒரு லைனை கொடுக்குறேன், அதேமாதிரி ரெண்டாவது லைனை கொடுக்குறேன். அடுத்து ஆக்சி டூவோட இன்புட்டு லைனை கொடுக்குறேன், அதாவது லெஃப்ட்லேருந்து மூணாவது பின்னு. யாரும் வச்சுக்கோங்க, அதை நான் பின்னு கனெக்ஷன் பண்ணுறேன் பாருங்கள், கரெக்டாக கொடுக்கணும். இப்போ இன்னொரு இன்புட்டை கொடுத்தாச்சு, ரெண்டு ஆக்சி இன்புட்டை ரெண்டு சுவிட்சில் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து மூணாவது பின்னில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த கிரவுண்டை வந்து முதல் பின்னில் கொடுத்துருக்கேன், இது மூணாவது பின்னில் கொடுத்துருக்கேன், இது கிரவுண்டை முதல் பின்னில் கொடுத்துருக்கேன். இப்போ வயரை சேமாக உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு அந்த பேஸ் ஸ்ட்ரிப்லேருந்து ரெண்டு சீல்டு வயர் எடுத்தோம்ல, போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது பேஸ் ஸ்ட்ரிப்பில் இன்புட்லேருந்து ரெண்டு வயர் எடுத்திருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரிப்பன் வயர் ரெண்டு வயர் எடுத்துக்கோங்க, அது ஜம்பர் பண்ணுறக்காக மெயினாக வேணும். இதில் வந்து இந்த ரெண்டாவது பின்னில் ஒரு மஞ்சள் வயரை பற்ற வைக்கிறேன், அதேமாதிரி அந்த பக்கம் ரெண்டாவது பின்னில் ஒரு ஆரஞ்சு வயரை பற்ற வைக்கிறேன். இப்போ அது அப்படியே அந்த மஞ்சளை வந்து அடுத்த சுவிட்சில் அந்த ரெண்டாவது பின்னில் பற்ற வைக்கிறேன். அந்த ஆரஞ்சு அதே மாதிரி அந்த பக்கம் வந்து ரெண்டாவது பின்னில் பற்ற வைக்கிறேன் நடு சுவிட்சில். அதே மாதிரி இந்த சுவிட்சிலேருந்து அந்த இதுக்கும் ஜம்பர் பண்ணணும், அதுக்கு ஒரு மஞ்சள்லேருந்து மஞ்சளாக பற்ற வைக்கிறேன். பிறகு ஒரு ஆரஞ்சுலேருந்து இன்னொரு ஆரஞ்சு வயரை பற்ற வைக்கிறேன். இப்போ அந்த லாஸ்ட் சுவிட்சியோட ரெண்டாவது பின்னில் அதை கொண்டு போய் மஞ்சளை பற்ற வச்சிட்டேன். இப்போ வந்து ஆரஞ்சை பற்ற வைக்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொரு சுவிட்சு, இப்போ இந்த மூணு சுவிட்சு இருக்குன்னா மூணுக்குமே லூப்பிங் இது. இதுலேருந்து ரெண்டாவது பின்னு, அதேமாதிரி அந்த ரெண்டாவது பின்னு, அதேமாதிரி இதுலேருந்து ரெண்டாவது பின்னு, அதில் ரெண்டாவது பின்னு, ரெண்டாவது பின்னு, அதேமாதிரி மூணுமே அதேமாதிரி ஜம்பர் பண்ணிடணும். அடுத்து இந்த பேஸ் ஸ்ட்ரிப்பில் இன்புட்டுலேருந்து ரெண்டு சீல்டு எடுத்தோம்ல, அதை ஒரு சீல்டை இந்த சுவிட்சு செலக்டரில் கனெக்ஷன் பண்ணணும். நீங்கள் இந்த செலக்டர் எந்த சுவிட்சு செலக்ட் பண்ணாலும் இந்த
இந்த சீல்டு ஒயர் மூலமாக அந்த பேஸ் டிப்பில் இன்புட்டுக்கு போயிடும். அதுக்கு தான் அப்போ அந்த லைனை கொடுக்க போகிறோம். இப்போ அந்த கிரவுண்டு ஒயரை ஒரே செட்டை நேராக பற்ற வச்சோம்ல ஒரு கம்பியை, அதில் போய் பற்ற வச்சிடணும் அந்த கிரவுண்டு ஒயரை. இந்த ஒயர் தான் இது அவுட்டு, அது வந்து பேஸ் டிப் இன்புட்டுக்கு போகிறது. இப்போ வந்து அந்த பேஸ் டிப்பில் இன்புட்டு ஒயரை நம்ம இந்த ஜம்பர் போட்டோம்ல அந்த மஞ்சள் ஆரஞ்சு அந்த இதில் பற்ற வைக்க போகிறேன். வெள்ளையை வந்து மஞ்சளில் பற்ற வைக்கிறேன், சிகப்பை வந்து ஆரஞ்சில் பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த பாருங்க, அதுலேருந்து ரெண்டாவது பின்னு, இதுலேருந்து ரெண்டாவது பின்னு, அது அந்த ஸ்டீரியோ இன்புட்டை ஒன்றில் கொடுத்தோம்னாவே அந்த மூணு சுவிட்சுக்கு அது லிங்க் ஆயிரும். அதாவது நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அந்த செலக்டர் அந்த பேஸ் டிப்புக்கு போயிடும். இப்போ வயரை ஓர்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ அந்த பக்கம் வந்து மொதல் சுவிட்சில் யூஎஸ்பி கனெக்ஷன் கொடுக்கணும். அந்த யூஎஸ்பி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இப்போ இந்த மொதல் சுவிட்சிலேருந்து அந்த லூப் பண்ணோம்ல எர்த்த, அதை அந்த இதை கட் பண்ணணும். எதுக்கு கட் பண்ணுறோம்னா அந்த மொதல் சுவிட்சு மட்டும் 5 வோல்ட் இன்புட் கொடுக்கணும் யூஎஸ்பி போர்டுக்கு. அதனால் அந்த எர்த்து லூப்பிங்கை கட் பண்ணி விட்டோம். இந்த ரெண்டு சுவிட்சுக்கு மட்டும் எர்த்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ரெண்டு ஆக்சி இன்புட்டு வயரா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு சுவிட்சுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டேன். எதுக்கு வந்து நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு இப்போ இந்த எர்த்தை நான் கட் பண்ணுறேன்னா, இந்த யூஎஸ்பி போர்டுக்கு நம்ம பேஸ்டிப்பில் இருந்தே கிரவுண்டு எடுத்துக்கலாம், அதனால் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபேனுக்கு ஃபோன் பிக்ஸு போட்டு ஒட்டிக்கலாம். இந்த ஃபோன் பிக்ஸு 2 நிமிஷம் காஞ்சிச்சுன்னா ஃபேன் எல்லாம் ஒட்டிக்கிறோம். இதை உள்ளே காற்றடிக்கிற மாதிரி பொசிஷன் வச்சுக்கிட்டோம்னா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, ஏர் வந்து அப்படியே ஐசிக்கு நேராக அந்த ஏர் வெளியேருந்து உள்ளே இழுத்து தள்ளும். அந்த மாதிரி பொசிஷனில் ஒட்டி வச்சிடணும். அடுத்து சப்வூஃபர் ஃப்ரீ, அந்த ஃப்ரீ கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து யூஎஸ்பி போர்டில் ஒரு 4 வயர் கனெக்ஷன் கொடுக்குறக்காக வயர் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த சிகப்பு ஒயர் வந்து ஆண்டனா ஒயர், இது வந்து கிரவுண்டு ஒயரு, மற்ற 2 ஒயரும் அவுட்புட் ஒயர். மொத்தம் இந்த சுவிட்சில் அதில் கனெக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த கிரவுண்டு ஒயரை சீவி விட்டுக்கலாம். சீவி விட்டு இப்போ கனெக்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சீ விட்டு இதை வந்து இந்த சுவிட்சு ரெண்டு சுவிட்சில் வந்து லூப் பண்ணியிருந்தோம்ல கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் போய் இந்த பாருங்க ரெண்டாவது பின்னு காட்டுறேன் பாருங்க, அதில் போய் அந்த கிரவுண்டு ஒயரை பற்ற வச்சிட வேண்டியதான். இந்த கிரவுண்டுக்கு சுவிட்சு செலக்ட் தேவையில்லை, ஏன்னா வந்து பவர் சப்ளை நம்ம இன்ஃபீல்டாக இதுலேருந்து தானே எடுத்துருக்கோம் 5 வோல்ட்டு, அதனால் கிரவுண்டை பொதுவாக வைக்கலாம். அடுத்து இந்த மொதல் சுவிட்சில் இஎஸ்பி போர்டு அவுட்டு வந்து நான் பற்ற வைக்கிறேன். அதாவது இந்த பக்கம் லெஃப்டில் இருந்து 3வது பின்னு 2 ஸ்டீரியோ இன்புட்டு கொடுத்தாச்சு. இந்த பாருங்கள் இன்புட்டை காட்டுறேன். இதை வந்து இதிலேருந்து அவுட் ஆகும், இந்த போர்டில் இருந்து அவுட் ஆகும், அதை தான் அங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இந்த சிகப்பு ஒயர் வந்து எஃப்எம் ஆண்டனா ஒயர், அதை வந்து கொஞ்சம் ஒரு இன்னொரு சிகப்பு ஒயரை எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியே கொண்டு போய் விடணும். அதுக்கு ஒரு ஸ்லீவை சுருக்கிட்டு அந்த வயரை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஸ்லீவை சுருக்கிட்டு அந்த ஸ்லீவை வந்து லேசாக ஆட்டினோம்னா சுருங்கிக்கிறோம் வயருக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து இந்த பேஸ்டிப்பில் ஸ்டீரியோ இன்புட் இங்கே கொடுக்கணும், ப்ளஸ்ஸு 12 வோல்ட்டு ப்ளஸ்ஸு அவுட்புட்டு எடுக்கணும். மொத்தம் 3 கனெக்ஷனு இது கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வோல்ட் லைனுக்கு பார்ப்போம். வோல்ட் லைன் வந்து நம்ம அந்த பேஸ் டிப்லேருந்து ஒரு வோல்ட் லைன் எடுத்தோம்ல டியூல் பவர் சப்ளை, நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா அது தெரியும், அந்த ஒயர் தான் அது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து +24 வோல்ட் ஒயரை பற்ற வைக்கிறேன், டியூல் பவர் சப்ளை ஒயரை. அடுத்து -24 வயர் பற்ற வைக்கிறேன். அடுத்து கிரவுண்டு ஒயரை பற்ற வைக்கிறேன், இது வோல்ட் இன்புட்டு இந்த போர்டில் கொடுக்குறேன். அடுத்து
அடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் லைன் கொடுக்கணும். இன்புட்டுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் ரெண்டு ஷீல்டு ஒயர் எடுத்தோம்ல, ஒரு ஷீல்டு வந்து அந்த செலக்ட் சுவிட்சு கொடுத்தோம்ட்டான். இப்போ வந்து அதில் இன்னொரு ஒயரை வந்து நம்ம சப்பு பொரு ஃப்ரீ இன்புட்டில் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கிரவுண்டு பற்ற வைக்கிறேன், அடுத்து ரைட் இன்புட்டு, பிறகு லெஃப்ட் இன்புட்டு. இந்த போர்டு பழைய மாடலு, இதில் வந்து கிரவுண்டு ஓரத்தில் வரும், இப்போ வர்ற போர்டில் கிரவுண்டு நடுவில் வரும் இன்புட்டில், அதை ஏன் வச்சுக்கோங்க. அடுத்து சப்பு பர்ஃபரி அவுட்லேருந்து ஒரு ஒயர் எடுக்கணும், அதுக்கு வந்து ஒரு மோனோ ஷீல்டு ஒயரை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஒயரை பற்ற வைக்கிறேன், அடுத்து அவுட்புட்டு ஒயரை பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ அந்த லவுட்னஸ் சுவிட்ச் கண்டிஷன் சொல்லியிருந்தில்ல, அது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த 684 பிஎஃப் லைனை அந்த போர்டில் அந்த ஒரு சைடு கட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு பதிலாக 334 பிஎஃப் வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம். ரெண்டுமே செலக்ட் பண்ணுற மாதிரி சுவிட்சு கனெக்ஷன் பண்ண போகிறேன். இப்போ வந்து அந்த 684 பிஎஃப்க்கு ஒரு கால் சைடு இதையும் இந்த காலையும் 334 காலையும் ஒன்றா பற்ற வச்சுருவோம். இந்த பிஎஃப்பும் இந்த பிஎஃப்பும் ஒரு சைடு மட்டும் காலை ஒன்றா பற்ற வச்சிடலாம். இதில் ஒரு மூணு ஒயர் எடுத்துக்கலாம். மூணு ஒயரில் இதை ஒரு ஒயர் வந்து இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் எடுக்கிறேன் பாருங்கள், அது வந்து 334 பிஎஃப்க்கு அவுட்புட்டில் லைன் கொடுக்குறேன். அடுத்து நடு சென்ட்ரு பின்னுக்காக இங்கே ஒன்று அந்த கட் பண்ணி விட்டோம்ல 684 பிஎஃப், அந்த பின்னிலிருந்து ஒரு சேவ் பேரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த இன்னொரு ப்ரௌன் ஒயர் இருக்குல்ல, அதை வந்து மேலே 684 பிஎஃப் ஒன்று ஒயரை கட் பண்ணி விட்டோம்ல, அந்த பின்னு அந்த பின்னில் போய் அந்த ப்ரௌன் ஒயரை பற்ற வச்சிடலாம். இப்போ மூணு ஒயரை எடுத்தாச்சு. இப்போ இதை இப்போ சுவிட்சுக்கு கனெக்ஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த போர்டை வந்து இந்த ஸ்பைசரை போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு வச்சு நட்டை போட்டு டைட் வச்சுக்கலாம். நாலு நட்டையும் போட்டு நட் டிரைவர் வச்சு டைட் வைக்கிறேன். அடுத்து இந்த சுவிட்சு கனெக்ஷன் எடுத்தோம்ல, இப்போ லவுட்னஸ்ஸு, ஆக்சுவலாக இது லவுட்னஸ்னால் ஒரிஜினல் லவுட்னஸ் கிடையாது. ஒரிஜினல் லவுட்னஸ்னால் கம்பெனி செட்டு டெக்னிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் லவுட்னஸ் கனெக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், அது ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இது சும்மா நம்ம பேஸ் வந்து கம்மியாகவும் கூட வரும், அவ்வளோதான், அந்த பர்பஸ் தான். இப்போ வந்து அந்த சுவிட்சில் ஃபஸ்ட்டு பின்னில் அந்த ப்ரௌன் ஒயரை பற்ற வைக்கிறேன். அதாவது 684லேருந்து ஒரு பின்லேருந்து எடுத்தோம்ல பிஎஃப், அது இது நடுவு வந்து அந்த 684 பிஎஃப்ல ஒரு லைனை கட் பண்ணி விட்டோம்ல ஒரு ட்ராக்கில், அந்த லைன் அது. இது வந்து 334 பிஎஃபோட அவுட்புட்டு. மூணு ஒயர் கொடுத்தாச்சு. இது வந்து இந்த சுவிட்சை செலக்ட் பண்ணால் அது ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்து பேனலில் மட்டும் முதல் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சுக்கலாம். அடுத்து நாப்பு செலக்ட் சுவிட்சு நாப்பு மாட்டிக்கலாம். இது லூஸாக இருந்துச்சுன்னா போன் பீஸு போட்டு லேசாக ஒட்டிக்கிறது நல்லது. இந்த செலக்டருக்கு பொறுத்தளவுக்கு போன் பீஸாக எந்த பசையாக ஒட்டணும், ஏன்னா ஒட்டாமல் இருந்தாலும் ஒரு டப்பு நம்ம அமுக்கும் போது அப்படியே அந்த நாப் மட்டும் தனியாக கலண்டு ஓடிடும், அதனால் அதுக்கு ஒரு போன் பீஸு பசையை ஒட்டிக்கலாம். அடுத்து நம்ம சப்பூப்பர் ஃப்ரீ அவுட்டும் சப்பூப்பர் ஆடி அவுட்டும் ஷீல்டு ஒயர் எடுத்தோம்ல, அதை கண்ட்ரோலர் லைன் கொடுக்குறதுக்காக ஒயரை கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ போர்ட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்தோம்ல இன்புட்லேருந்து, அந்த ஒயர் தான் அது. அதை வந்து ஒரு கண்ட்ரோலில் இந்த கண்ட்ரோலில் ரைட் சைடு வந்து கிரவுண்டை பற்ற வைக்கிறேன். அடுத்து
இந்த சப்வூஃபர் ஃப்ரீலேருந்து அவுட் வருதுல்ல, சப்வூஃபர் ஃப்ரீ அவுட்டு, அதில் அந்த கிரவுண்டை அந்த ஓரத்தில் பார்த்து வைக்கிறேன். அடுத்து அந்த ஆடியோ போர்டிலேருந்து இன்புட்லேருந்து ஒரு வயர் எடுத்தோம்ல ஷீல்டு, அதில் நடுப்பின்ல பார்த்து வைக்கிறேன். ஆடியோ இன்புட்டு வயர் அது, அதாவது இந்த கண்ட்ரோல்லேருந்து அவுட் ஆகி அந்த ஆடியோக்கு இன்புட் ஆகும். அடுத்து வந்து இந்த சப்பு ஃப்ரீ அவுட்டு வருதுல அந்த வயரை வெள்ளை வயரை பார்த்து வச்சிட்டேன். அந்த நான் சொல்கிறேன் பாருங்கள், இது ஆடியோ போர்டிலேருந்து வர வயரை நடுப்புன்னு, இந்த சப்வூஃபர் ஃப்ரீலேருந்து வர்ற வயரு அவுட்புட் வயரை, இந்த அவுட்புட் காட்டுறேன் பாருங்கள், அது வந்து ஓரத்தில் பார்த்து வச்சிட்டேன். இன்புட்டாக அந்த கண்ட்ரோலுக்கு இன்புட்டாக கிரவுண்டை வந்து ஒன்றாக்கிட்டேன். அடுத்து வந்து பேஸ்டிபிள் கனெக்ஷனும் அந்த ஆடியோ போர்டு கனெக்ஷனும் ஒரு ஷீல்டு வயர் எடுத்தோம்ல, அதை வந்து நம்ம கண்ட்ரோலில் ஸ்டீரியோ கண்ட்ரோலில் கொடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பின்னை மட்டும் ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம், அதில் கிரவுண்டை கொடுத்துடணும். அடுத்து நம்ம ஆடியோ போர்டிலேருந்து இன்புட்லேருந்து வயர் எடுத்தோம்ல, லெஃப்ட்டு ரைட்டு மோனோ ஷீல்டு எடுத்தோம்ல, அதை வந்து நடுப்பில் பற்ற வச்சுக்கலாம். நல்லா பற்ற வச்சுட்டு அடுத்து நம்ம பேஸ்டிப்லேருந்து அவுட் எடுத்தோம்ல, ரெண்டு மோனோ ஷீல்டு எடுத்தோம்ல, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக சொல்லியிருப்பேன். அதை கிரவுண்டை அந்த கண்ட்ரோலோட ரைட் சைடு பற்ற வச்சுக்கோங்க. அடுத்து இந்த லெஃப்டில் அந்த பேஸ்டிப்லோட அவுட்புட்டை இந்த கண்ட்ரோலில் கொடுத்துடணும், பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ கண்ட்ரோலை கேம்நெட்டில் மாட்டிக்கலாம். இப்போ சப்வூஃபர் லைனு ஃப்ரண்ட் லெஃப்ட் லைனு முடிஞ்சு, பேஸ்டிபிள் கனெக்ஷனு இப்போ கொடுக்கலாம் கண்ட்ரோலுக்கு. முதல் வந்து ஆடியோ போர்டுக்கும் சப்வூஃபருக்கும் கண்ட்ரோல் லைன் முதல் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த வயரை வந்து அந்த ஹோல்ஸ் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கனக்குள்ளே ட்ரிபிள் கண்ட்ரோல் வருது, எங்கனக்குள்ளே பேஸ் கண்ட்ரோல் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி வயரை கட் பண்ணிக்கலாம். இப்போ வயரை ஜாயின் பண்ணிட்டேன், இது பேஸு கண்ட்ரோலு. இந்த இந்த நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி கனெக்ஷன் பண்ணிங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மாறாது, கரெக்டாக வால்யூமு கரெக்டாக ஏறும். இப்போ அந்த கண்ட்ரோலை மாட்டிக்கிட்டு அந்த வயரை ஓர்ஸ் பண்ணிக்கிட்டு வயர் டையை வச்சு டைட் வச்சுக்கலாம். அடுத்து இஎஸ்பி போர்டு மாட்டிக்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. அடுத்த பாகத்தில் எர்த் நாய்ஸு டோட்டல் வயரிங் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் காட்டுறேன்.